வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ரச்சனல் இன்றைய காணொளியில் வரக்கூடிய இருபத்தி இரண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஞாயிறு அன்று இது சாதாரண ஞாயிறு அல்ல உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான நாள் என்ற ஒரு தொகுப்புடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நான் ராஜ் இன்றைய நாளின் சிறப்பு என்னன்னா கார்த்திகை மாதத்தில் வளர்ப்பிறையில வரக்கூடிய கோஷ்டாஷ்டமி தினமாகும் இது பொதுவாகவே கார்த்திகை மாத வளர்புறை அஷ்டமி திதி நாளில் கோஷ்டாஷ்டமி தினமாக நாம் பசுக்களை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தினமாகும் பொதுவாகவே பசுவில் சகல தெய்வங்களும் உரைகின்றன என்று நம்முடைய புராண நூல்கள் கூறுகிறது பசு வழிபாடு கோமாதா வழிபாடு என்பது நம்முடைய இடறுபாடுகளை நீக்கி நம் வாழ்க்கைக்கு வேண்டியதை தரக்கூடிய சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையாகும் அதனையே இந்த ஞாயிறு அன்று நீங்கள் செய்வதன் மூலம் நம் மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறும் அது எப்படின்னா இந்த காணொலியில் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம் காணொளி இறுதி வரை இணைந்திருங்க இருபத்தி இரண்டு நவம்பர் ஞாயிறு அன்று அஷ்டமி திதியானது அதிகாலை இரண்டு ஐம்பத்தி மூன்று மணியில் துவங்குகிறது அதிகாலையில் துவங்கக்கூடிய அஷ்டமி திதியானது மறுநாள் இருபத்தி மூன்று நவம்பர் அதாவது திங்கட்கிழமை அன்று அஷ்டமி திதி அதிகாலை சரியாக மூன்று இருபத்தி மூன்று மணி அளவில் முடிவடைகிறது எனவே இம்முறை வளர்ப்புரை அஷ்டமி திதி அதாவது கோஷ்ட அஷ்டமி வழிபாடு செய்ய எண்ணுபவர்கள் இருபத்தி இரண்டு நவம்பர் ஞாயிறு அன்றைய தினத்தில் தாராளமாக வழிபாட்டினை செய்திடலாம் சரிங்க இந்த சக்தி வாய்ந்த கோஷ்டாஷ்டமி தினத்தன்று என்ன செய்ய வேண்டும் பொதுவா அஷ்டமி தினத்தன்று பைரவர் வழிபாடு நம்ம செய்வது வழக்கம்தான் ஆனா இம்முறை வரக்கூடிய வளர்ப்புறை அஷ்டமி கோஷ்டாஷ்டமி தினமாக வருகிறது இன்றைய தினத்தில் பசுவை குழுப்பாட்டி மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் பின் தூப தீபம் காண்பித்து கோமாதாவாக வழிபாடு செய்திட வேண்டும் அதன் பிறகு புல் கீரை பச்சரிசி வெல்லம் போன்றவற்றை உணவாக பசுவுக்கு அளித்து நீர் கொடுத்து பசுவின் பசியை நாம் தனித்திட வேண்டும் மேலும் ஞாயிறு அன்று வளர்பிறையில் வரக்கூடிய இந்த கோஷ்டாஷ்டமி தினத்தன்று பசுவிற்கு அகத்திக் கீரை கொடுப்பதன் மூலம் இந்த பிறவியிலும் முற்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் யாவும் நிவர்த்தி பெறுமாம் பொதுவாக கோமாதாவை பக்தியுடன் வணங்கிட பிரம்மா விஷ்ணு முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது எனவே அவ்வாறு சக்தி வாய்ந்த இந்த நாளை தவறவிடாத இன்று நீங்கள் செய்யக்கூடிய கோஷ்டாஷ்டமி வழிபாட்டு முறை என்பது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் இன்றைய அஷ்டமி திதியன்று பசு வைத்து வழிபாடு செய்கிறதுன்னு சிறப்புன்னு பார்த்தோம் அப்படி உங்ககிட்ட பசு இல்லைனா என்ன செய்யலாம்னா பசு இருக்கும் இடத்திற்கு சென்று பசுவின் முன் ஒரு பலகையை வைத்து அதன் மீது மஞ்சள் பிள்ளையார பிடித்து வைக்க வேண்டும் விளக்கு ஏற்றி கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நம்ம கொடுத்திருக்கும் மந்திரத்தை குறைந்தது மூன்று முறை பசுவை பார்த்தவாறு உச்சரித்து பசுவை மூன்று முறை வளம் வர வேண்டும் அதன் பிறகு கோமாதா எங்கள் குளம் தலைத்திட வேண்டியது கிடைத்திட அருள் புரிவாயாக என்று நீங்கள் மனதில் நினைத்ததை இந்த நேரத்தில் வேண்டிக் அதன் பிறகு பசுவிற்கு உண்ண உணவு கொடுத்திடலாம் இன்றைய தினத்தில் மற்றவர்களின் வீட்டில் பசு பூஜை செய்ய கொடுப்பது பசுதானம் செய்த புண்ணியம் உங்களை வந்தடையும் இவ்வளவுதான் இதை மட்டும் செய்தாலே போதும் கோஷ்டாஷ்டமி தினத்தன்று கோமாதா வழிபாடு செய்த புண்ணியம் உங்களை வந்தடையும் சரி நண்பர்களே இதோடு மற்ற வளர்ப்புறை நாளில் நம்ம செய்யும் பயரோர் வழிபாடுகளை இந்த வளர்ப்புறை நாளிலும் தாராளமாக தொடர்ந்து செய்திடலாம் அஷ்டமியில்தான் லட்சுமிகள் தங்கள் செல்வங்களை அதிகப்படுத்திக் கொள்ள பைரவரை வழிபட்டதாக சாஸ்திரம் கூறுகிறது எனவே ஞாயிறு அன்று வரும் இந்த வளர்ப்பறை அஷ்டமி நாளை தவறவிடாதீர்கள் இன்றைய தினத்தில் சுவர்ணாகர்ஷ்ணா பைரவர் கூறிய மந்திரத்தை கூறியவாறு நூற்று எட்டு சில்லறை காசுகளை நம்ம அர்ச்சனையா பைரவர் முன் சமர்ப்பித்திடலாம் அப்படி உங்க வீட்டில் பைரவர் படம் இல்லையா மகாலட்சுமி அம்மன் முன் அமர்ந்தும் இந்த பைரவருக்குரிய மந்திரத்தை உச்சரித்து நீங்க நூற்று எட்டு எட்டு சில்லறை நாணயங்களை மகாலட்சுமி தாயாரிடம் சமர்ப்பித்திடலாம் அதன் பிறகு இந்த சில்லறை நாணயங்களை நீங்க பணம் வைக்கும் இடத்துல வைத்திடலாம் அல்லது உங்க வீட்டு அருகாமையில பைரவர் கோவில் இருந்த அங்கையும் சமர்ப்பித்திடலாம் இவ்வாறு சுர்ணாகர்ஷ்ணா பைரவர் மந்திரத்தை உச்சரித்தவாறு நூற்றி எட்டு சில்லறை நாணயங்களை நம்ம அர்ச்சனையா சமர்ப்பித்திடணும் சொர்ணாகரிஷ்ண பைரவர் மந்திரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில இணைத்திருக்கிறோம் அதை குறிப்பிடுத்துக் கொண்டு இம்முறை வழிபாட்டின் போது இந்த மந்திரத்தை உச்சரித்து அர்ச்சனையா செய்திடுங்க மேலும் இந்த அஷ்டமி திதி நேரத்தில் பைரவர் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூடிய விரைவிலே நிவர்த்தி பெறும் சரி நண்பர்களே இன்றைய காணொளியில் கோமாதா வழிபாடு தொடர்ந்து சுர்ணாகர்ஷண வழிபாடு செய்வது எப்படி என்ற மிக சுருக்கமாக இந்த காணொலியில் ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம் நிச்சயமாக இந்த தகவல்கள் யாவும் உங்களுக்கு பயனளித்திருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தவறாமல் இந்த ஞாயிறை தவற விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்நாளில் பைரவர் வழிபாடு மற்றும் கோமாதா வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது சிறப்பு வாய்ந்தது இந்த காணொலிக்கு லைக் செய்து இதை மற்றவர்களுடன் ஷேர் செய்யுங்க இதே போல மேலும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொலிகளுக்கு ரட்சனால சப்ஸ்கிரைப் செய்தி எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆகவே ஆறுமுகம் கொண்ட முருகனை சஷ்டி திதி என்று வழிபடுவதன் மூலம் நன்மைகள் பல பெருகும் அதிலும் முருகனை சஷ்டி விரதம் இருந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு சகல நன்மைகளும் ஏற்படும் நன்மக்கட் மக்கட்பேறு உண்டாகும் சரி சஷ்டி திதி காலங்களில் கந்தனை மனதில் நிறுத்தி எவ்வாறு முறைப்படி உபவாசம் இருப்பது என இந்த பதிவில் பார்ப்போம் விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாளில் அதிகாலையில்